வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள் யோசித்து இறை அருளால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சு இணையதளத்தில் சோதனை ஓட்டமாக நம்முடைய இலங்கையில் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்ட பல்வேறு நூல்கள் மற்றும் இணையதளத்தில் விரவியிருக்கும் பல்வேறு நூல்கள், ஒளி புத்தகங்கள், எல்லாம் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நம்முடைய தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரியில் தமிழ் நூலகம் .com my.tamilnoolagam.com சோதனை ஓட்டமாக இந்த தைப்பொங்கல் அன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொன்னதுக்கு இணங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கீழே கமெண்ட்ஸில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் சோதனை ஓட்டத்திற்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அன்பான சகோதரர்களே, நீங்கள் அந்த லிங்கில் உள்ளே போய் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அதில் உள்ள புத்தகங்கள், ஒளி புத்தகங்கள் எல்லாமே இலவசமாக பார்வையிடலாம், படிக்கலாம், லேர்ன் பண்ணலாம். இது எவ்வளவு நாட்கள் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா பொங்கல் முடியும் வரை, ஆச்சுங்களா? 15ஆம் நாள் பொங்கல் இல்லைங்களா இந்த மாதத்தில். அதே மாதிரியே தை 5ஆம் நாள் வரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓப்பனில் இருக்கும். சகோதரர்கள், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம் பல்வேறு முன்னோர்களின் நூல்களை ஆடியோ ஒலி புத்தகங்களாக மாற்றுவதற்கு நான் ஏற்கனவே அறிவித்த மாதிரி ஒரு ஒரு புத்தகத்தையும் அந்த கால மொழி நடையிலிருந்து தமிழ் எழுத்துருக்களாக மாற்றி, அதாவது ஓலைச்சுவடிகள் போன்ற எழுத்துருக்களிலிருந்து தமிழ் எழுத்துக்களாக மாற்றி அதை நாம் இது போன்ற சோசியல் கேட்ஜெட்ஸ் மூலமாக படிப்பது கஷ்டங்கிறதுனால அது காதுகள் வழியில் கேட்பதற்காக ஒலி புத்தகங்களாக மாற்றுவதற்கு பொருளாதார ரீதியான தேவைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரிக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கட்டணத்தை நிர்ணயித்து அதை லைஃப் டைம் அக்சஸ்ஸோ வருட அக்சஸ்ஸோ கொடுத்து லைப்ரரியில் மெம்பர் ஆகிற மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். பல சகோதரர்கள் அதற்கு தான் வந்து ஆதரவு கொடுத்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. நிறைய சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணுவதாக இமெயில் அனுப்பியிருந்தீங்க. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய அந்த ஊக்கம் தான் இப்போ நம்முடைய தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரியை அதை வெற்றிகரமாக லான்ச் செய்வதற்கு உதவி இருக்கு. சோதனை ஓட்டத்தில் இந்த பொங்கல் முழுவதும் நீங்கள் பங்கெடுக்கலாம். இதில் பல்வேறு விதமான கேட்டகரியில் பல்வேறு விதமான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கினா 200, 100, 300 கொடுத்தானே வாங்குகிறோம். இதே நம்ம ஒரு லைப்ரரியில் போய் படித்தா, அது லைப்ரரியில் போனால் மெம்பர் ஆகிட்டா சரி, ஒரு ஆரம்ப கட்டணம் கொஞ்சம் கட்டிட்டு மெம்பர் ஆகிட்டா அடுத்தது வந்து நம்ம எந்த புக்கு வேணாலும் எடுத்து எடுத்து படிக்கலாம். இது என்ன ஆகும், ஊர் ஊருக்கு ஏன் அரசாங்கங்களும் பள்ளிகளும் லைப்ரரி திறந்து வைக்கிறாங்கன்னா எல்லோரும் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி காசு கொடுத்து வாங்கி படிக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல எல்லா புத்தகங்களும் இருந்தால் எளிமையாக படிச்சுக்கலாம். அதே கான்செப்ட் தான். இது வந்து என்ன ஆகும்னா பலருக்கும் வந்து ஞானத்தை பரப்புவதற்கு உதவும். அதே கான்செப்டில் தான் எந்த பொருளாதார நோக்கமும் இல்லாமல் இணையத்தில் விரவி இருக்கும் பல்வேறு நூல்களையும், ஆயிரக்கணக்கான நூல்களை, அதுவும் பார்த்திங்கன்னா 50 வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட எத்தனையோ நூல்கள் அச்சிலேற்றப்பட்டு தற்காலத்தில் வந்து அதை பொருளாதார நோக்கம், இப்போ ஒரு ஒரு புத்தகம் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அடித்தா 1000 புக் அடித்தா அது விற்பனையானாதான் அவங்க வந்து திரும்ப அதை அச்சடிப்பாங்க. இப்போ என்ன ஆகுனா ஒரு ஒரு 500 புத்தகங்கள் மட்டும் அச்சடித்து அச்சடித்து வந்துகிட்டே இருக்கு, மீதி இருக்கும் ஆயிரக்கணக்கான நூல்கள் அப்படியே கேட்பாரற்று கிடக்கு. அப்போ அது எல்லாமே ஈசனின் ஞானம் தானே. அப்போ அது எல்லாவற்றையுமே நம்ம வந்து இயன்ற அளவில் சில 1000 நூல்களை வந்து விர்ச்சுவல் லைப்ரரியில் போட்டோம். சரி, விர்ச்சுவல் லைப்ரரியில் புக்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஆடியோ புத்தகங்களாக, ஒலி புத்தகங்களாக நம்முடைய பல சகோதரர்கள் வந்து எந்த புத்தகத்தை அதிகமான பேர் கேட்பாங்களோ அந்த புத்தகங்களை ஒலி புத்தகங்களாக மாற்றி யூடியூப் அதில் இதில் பல இடங்களில் போட்டு வச்சுருக்காங்க. அதையும் ஒரு திரட்டி திரட்டி அதையும் ஒலி புத்தகங்களாக நம்முடைய விர்ச்சுவல் லைப்ரரியில் போட்டிருக்கோம். இப்போ இதனால் என்ன ஆகுனா நம் சகோதரர்கள் வந்து மொபைலில் படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஒரு 4 பக்கம் படித்தா அதுக்கு மேலே படிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயினா அவ்வளோ எனர்ஜியே இந்த மொபைல் ஃபோன் வாங்கிடும். அதனால ஒலி புத்தகங்களாக இருந்தால், சாதாரணமாக ஒலி புத்தகங்களாக இருந்தால் அந்த மொபைல் ஃபோனை எங்கேயோ வச்சிடலாம். ஒரு போட்டு விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர் வச்சிட்டோம்னா சவுண்டாக அந்த ஒலி புத்தகம், அந்த புத்தகத்தை நம்ம வந்து கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று. அடுத்ததாக நம்முடைய விர்ச்சுவல் லைப்ரரியில் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா, அந்த புத்தகங்களை நீங்கள் டிவியில், நார்மல் டிவியில் குரோம் காஸ்ட் அந்த மாதிரியான டிவைசஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நார்மலான டிவியில் வச்சே பெரிய ஸ்க்ரீன் டிவியில் கூட புத்தகங்களை படிக்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் விர்ச்சுவல் லைப்ரரியில் செல்ஃபில் 1000கணக்கான புத்தகம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதில்
இபுக்காக படிக்கிறீங்களா இல்லை ஒலி புத்தகங்களாக பார்க்குறீங்களா அப்படின்னு. ஒலி புத்தகங்கள் இப்போதே நம்ம வந்து சில 1000 புத்தகங்கள், சிறுகதைகள்லாம் கிட்டத்தட்ட 1000 கதைகள் வரை நம்ம போட்டிருக்கோம், நாவல்ஸ் போட்டிருக்கோம், எல்லா பல்வேறு விஷயங்களை நம்ம போட்டு வச்சுருக்கோம். இது இப்போவே பண்ணியாச்சு, எல்லாம் சோதனை ஓட்டமாக போட்டிருக்கோம் ஆச்சுங்களா. சகோதரர்கள் அக்சஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம நம்முடைய தமிழ் இந்த தை பொங்கல் அன்று நம் தமிழ் சமுதாயத்திற்காக நம்ம வந்து இதை அர்ப்பணித்து இதை லான்ச் பண்ணுறோம். இது உங்களிடம் நான் ரொம்ப மகிழ்வோடு அறிவிக்கிறேன். இது உங்களுடைய ஆதரவை பொறுத்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்முடைய மகா சிவராத்திரிக்கு பல சகோதரர்கள் வந்து 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்து விடிய விடிய தவம் இருக்க ஒத்துக்கொண்டு எனக்கு மெயில் அனுப்பியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் பல சகோதரர்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, கீழே ஃபார்ம்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. பார்ப்போம் எவ்வளோ பேர் ஃபைனலாக வராங்க அப்படின்ட்டு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அப்படின்னா, முன்பு ஒரு சில 100-200-300 காலங்களுக்கு முன்னாடியெல்லாம் கேரளானோ கர்நாடகானோ அப்படியெல்லாம் கிடையாது. காவிரி எங்கே தொடங்குதோ எங்கே முடியுதோ அது வரையும் வந்து தமிழ் மொழிங்கிறது தான். பல்வேறு எப்படி மதுரையில் பேசுகிற ஸ்லாங்குக்கும் கோயம்புத்தூரில் பேசுகிற ஸ்லாங்குக்கும் மாறி ஸ்லாங் மாறி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் கேரளாவில் ஒரு ஸ்லாங்கு, கர்நாடகாவில் ஒரு ஸ்லாங்கு, இப்படி போயிட்டு இருந்துருக்கு ஆச்சுங்களா. அப்போ அந்த ஸ்லாங்கு ஸ்லாங்கு தான் மாறி இருந்தது தமிழ் மொழி. அது அப்படியே பல தலைமுறைகள் மாற மாற அது தனி மொழிகளாகவே மாறிடுச்சு. பிறமொழி கலப்புகள், வேறு வேறு ஆட்சியாளர்கள் வர்றதில் அப்படியே மாறி போச்சுன்னு வைங்களேன். அதனால தமிழ் மொழியை எல்லோருமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ் மக்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருடத்திற்குள்ளாக ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு 3 கோடி பேர் பிறந்து 3 கோடி பேர் இறக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு 50 வருடத்திற்குள்ளாக நம்முடைய தமிழ் கலாச்சாரம் கிட்டத்தட்ட 20,000 வருடங்கள்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக கணக்கு வச்சு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 1000 கோடி தமிழர்களுக்கு மேலே பிறந்து இறந்துருக்காங்க. 1000 கோடி மக்களுக்கு மேலே, இப்போ இருக்கிற உலக மக்கள் தொகையை விட அதிகமான தமிழர்கள் பிறந்து இறந்துருக்காங்க. நான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய இதில் பார்க்கும்போது அப்போது அதில் எத்தனை சித்தர்கள், இன்றைக்கும் பேர் சொல்கிற மாதிரி 18 சித்தர்கள், 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஒரு ஒரு 1000 பேருக்குள்ள அடக்கிடலாம் ஆச்சுங்களா. எப்படி 1000 கோடி மக்களில் ஒரு 1000 மக்கள் தான், 1000 பேரை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகபட்சமாக ஞானம் புரிந்து அதில் நடக்கும் மக்கள் ஒரு 1000 பேரில் அடக்கிறல. எதில்? ஒரு 1000 கோடி மக்கள். அது நம்முடைய பாரத தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நம்ம தவலிங்கேஸ்வரருடைய ஆலயத்தில் தவத்திற்கே நம்ம முக்கியத்துவம், பிரம்மச்சரியத்திற்கே முக்கியத்துவம், ஒழுக்கத்துக்கே முக்கியத்துவம், தவம் 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 இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போது இது போன்ற நம்ம விஷயங்கள்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தற்காலத்தில் ஒரு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னா, அதில் பாதி பெண்கள் போயிட்டாங்க அப்படின்னா, அதில் பிற இது சுத்தமாகவே கலாச்சாரங்களிலும் எஜுகேஷன்லேயும் பல்வேறு விதங்களில் மாறுதல் அடைந்த மக்கள் 1 சில கோடி பேர் போக, ஒரு 1 கோடி தமிழர்கள் அல்லது ஒரு 2 கோடி தமிழர்கள் முழுமையாக இருந்தால் பெரிய விஷயம். என்ன, சிவஞானத்தை ஞானம் கற்ற மனிதர்களாக இருந்துட்டால் பெரிய விஷயம். 1 கோடி 2 கோடி பேர் இருந்தால், அப்போது அகத்தியர் சொன்ன மாதிரி கோடியிலே ஒருவன் உண்டு அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்போ இந்த ஈசனின் வருகைக்கு பிறகு நம்ம தமிழகத்தில் ஒரு 10 பேர் தேர்னாலே பெரிய விஷயங்கிற நம்ம எதிர்பார்ப்பே ஒன்றும் கிடையாது. 1000கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக அப்படியெல்லாம் கிடையாது. 1 சில பேர் தன்னை உணர்ந்து தனக்குள் நிலைத்து, இந்த பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து தனக்குள்ளாக நிலைச்சு வந்தால் பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம் அப்படின்ட்டு, தானே சிவமாகி நாமே அவனாகி, அவனுக்குள் அவனாய் அவனே நாமாய் நாமே அவனாய் அப்படியே நிலச்சி நிலச்சி தவத்தில் இருப்போம். மகா சிவராத்திரி என்று நேரடியாக மீட் பண்ணலாம். எவ்வளவோ சகோதரர்கள், ஆனால் மீட் பண்ணும் இமெயில் அனுப்பி அப்படி எவ்வளவோ முறை தொடர்பு கொண்டுட்ருக்கீங்க. நான் எல்லாரும் விடிய விடிய தவம் செய்து நம்முடைய பிரம்மச்சரியத்தை பற்றியும் பல்வேறு விஷயங்களை கலந்து உரையாடி இடையிடையில் தவங்கள் செய்து அந்த ஒரு நாளை வந்து நம்முடைய வாழ்வின் ஒரு மறக்க முடியாத ஆற்றல் களமான நாளாக மாற்றிக்கொள்ள அனைவரும் பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்முடைய தமிழ் நூலகத்தை நீங்கள் சகோதரர்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாவற்றையும் நீங்கள் உள்ளே போய் பார்த்து அதில் வர்ற நிறை குறைகளை எல்லாம் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா. இந்த ஒரு 5 நாட்கள் மட்டும் நம்ம அதை ஓப்பனில் வைக்கிறோம் சரிங்களா. ரொம்ப வந்து ஸ்பேம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அப்போ பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால 5 நாட்கள் மட்டும்தான் அது செக் பண்ணுறக்கு. இந்த 5 நாட்களில் நீங்கள் நம் தமிழ் நூலகத்தை
ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். இது வந்து பேட்டா வெர்ஷன் மாதிரி இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதனுடைய வரவேற்பை பொறுத்து நம்ம இதை வந்து நம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம். ஒரு நூலகம், ஒரு மொபைல் ஃபோனில் வச்சுட்டு நம் நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு ஒரு 50 GB ஸ்டோரேஜ் இருக்கலாம், ஒரு 10 GB 8 GB ரேம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இணையத்தில் நம்ம ஒரு அக்சஸ் கொடுத்துட்டோம், விர்ச்சுவல் லைப்ரரிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் பல டிபிகளுக்கான புத்தகங்கள் இருக்கும். லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்கன்னா, ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் மெம்பராக இருந்து ஆனீங்கன்னா போதும். ஒரு முறை மெம்பர் ஆகிட்டீங்கன்னா உள்ளே வந்துட்டா டிபி கணக்கான புத்தகம், தமிழ் புத்தகங்கள் நீங்கள் எப்போதும் படிச்சுட்டே இருந்தால் கண்ணு வலிக்குதா, உடனே வந்து ஒரு குரோம் காஸ்ட் அதை அமுத்தி விட்டீங்கன்னா டிவிலேயே படிக்கலாம். டிவிலேயே நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் எல்லாவற்றையுமே நம்ம ஆடியோ புத்தகங்களாக பல சகோதரர்கள் சேர சேர அதையும் மாற்றுவதற்கான முயற்சிகள் செஞ்சுட்டே இருப்போம். ஆடியோ புத்தகங்களாக மாறிட்டே இருக்கும். சரி, இது டிவியில் பார்த்து கண்ணில் ஆற்றல் விரயம் செய்ய முடியாது அப்படிங்கும்போது, அதுவும் ஆடியோவாக கேட்பதற்காக ஏற்கனவே ஆயிரக்கணக்கான நூல்கள் போட்டிருக்கு. இப்போ போட்டிருக்கிற பெரும்பாலான நூல்கள் வந்து கதைகள், சரித்திர கதைகள், அப்படி அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உலக ஓட்டங்களுக்கு தகுந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஒளி புத்தகங்கள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில மன வலிமை சார்ந்த பல சில 100 புத்தகங்கள் கிட்ட இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு பயன்படும். அப்புறம் அது எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒவ்வொன்றும் நம்ம வந்து எல்லோரும் போய் எல்லா புத்தகத்தையும் வாங்கி படிச்சிட முடியாது இல்லைங்களா. அதுக்காக வந்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தை விடவும் முடியாது. நீங்கள் இதில் படிக்கிற புத்தகங்கள் வெளியில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே கொஞ்சம் பொருளாதாரம் செலவு பண்ணி அதை வாங்கி அந்த பதிப்பகத்தாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும் சரிங்களா. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க புத்தகம் லைப்ரரியில் இருக்கிறத பெருமையாக நினைப்பாங்க. அதே மாதிரியே சகோதரர்கள் யாரேனும் புத்தகங்கள் வெளியிட்டீங்கனாலும், புத்தக பதிப்பகத்தாராக இருந்தாலும், உங்களுடைய புத்தகங்களை நம்முடைய தமிழ் நூலகம் .com விர்ச்சுவல் லைப்ரரியில் போஸ்ட் பண்ணணும்னாலும் நம்மை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதற்கான எல்லா டீட்டெயில்ஸும் இன்னும் சில நாளில் நம்ம வெளியிட போகிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. எல்லாம் அவன் நடத்துகிறா, தானே நடக்கட்டும், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். மெயினாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் இந்த வீடியோ முடிக்க முடியாது. அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய தமிழ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நான் இதை வந்து தமிழ் புத்தாண்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு சித்திரை தான். சித்தர்களுக்கு சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு ஆச்சுங்களா. நம்முடைய ராஜராஜ சோழன் காலத்தில் அவரை வழிநடத்தியது கருவூர் சித்தர். அவர் ராஜராஜ சோழன் காலத்தில் சித்திரை தான் தமிழ் 1ஆம் தேதியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நாம் சித்தர்கள் பாதையை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால சித்தர்களின் சித்திரை. அந்த காலத்தில் நமக்கு வழிகாட்டிய பல்வேறு சிவாலயங்களை உலகம் முழுக்க சக்கரவர்த்தியாக இருந்த மன்னர்கள் சொன்ன விஷயத்தை தான் நம்ம அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும். தற்காலத்தில் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி, இதுதான் நம்முடைய தமிழ் மாதத்தின் துவக்கம். இது என்னுடைய அடியினுடைய சிறிய கருத்து தான். மீதி யார் வந்து என்ன சொன்னாலும் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் அது அவங்கவுங்க கர்ம வினைப்படி போகட்டும். நமக்கு சித்திரை தான் தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால இது வந்து உணவுக்கான திருவிழா. உணவு எவ்வளோ முக்கியம் ஒரு மனுஷ வாழ்க்கையில், ஒரு உயிர்கள் வாழ்க்கையில் உணவுக்கான ஒரு பெரு விழா. நம்ம பாரத தேசத்தில் தான் இந்த மாதிரியான விழாக்கள் வந்து அதிகம். அப்போ இதை வந்து நாம் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கெமிக்கல் உணவுப் பொருட்களை எல்லாம் தவிர்ப்பதை இந்த வருட இந்த தை மாதத்திலிருந்து கெமிக்கல் உணவு வகைகளை எல்லாம் தவிர்த்து இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளிடமிருந்து உணவுப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதை நம் வழக்கமாக மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன்.